ஸ்ரீலங்கா அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்சவின் சௌபாக்கிய தொலைநோக்கு கொள்கை திட்டத்துக்கு அமைவாக அரசு சபையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட பயிலுடர் பட்டதாரிகளுக்கு நிரந்தர நியமன வழங்கும் நடவடிக்கை நாளை ஆரம்பமாக உள்ளதாக அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2022 ஆண்டை வரவேற்கும் வகையில் நேற்று முன்தினம் டிசம்பர் 31 இடம்பெற்ற கொண்டாட்டங்கள் காரணமாக நாட்டில் ஒமிக்ரான் தொற்றின் எண்ணிக்கை பாரியளவில் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. சகல அரச ஊழியர்களையும் நாளையிலிருந்து வளமை போன்று சேவைக்கு அழைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான சுற்று நிருபம் அரச சபை மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சு வெளியிட்டுள்ளது. நாம் தான் சிறப்பாக செய்தோம், எனக்கு தான் அனைத்தும் தெரியும் என கூறி அனைத்தையும் நாசம் செய்துவிட்டனர் எனவும் இந்த உணவு தட்டுப்பாடு பிரச்சினைக்கு 100% ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தான் காரணம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கையில் தனியார் பேருந்துகளில் கட்டணங்களை செலுத்துவதற்காக முன்கூட்டியே பணம் செலுத்திய அட்டைகள் அறிமுகப்படுத்தப்படவுள்ளன. வெளிநாட்டு அந்நிய செலவாணி கையிருப்பு தொடர்பான பிரச்சினை காரணமாக மருந்துகளை இறக்குமதி செய்வதிலும் சில பாதிப்புகள் ஏற்படலாம் என சுகாதார அமைச்சர் கேகலி ரம்புக்கல்ல தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டிற்கான முதலாவது தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை தொடக்கம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளாா்.